நம்மிடத்துக்கு வேடூர் வந்திருக்கிறார் எதுக்கு இங்க வந்தாரு மான் குட்டியை தேடி வந்தார் மான் குட்டி வல்லைன்னு வேற ஏதோ புடிச்சிட்டு இருக்கார் வேற ஏதோ பிடிக்கிறாரு அது வேற எதை பிடிக்கிறா கேளியா இங்க பார்த்துட்டே இருக்க பொம்பளைல தலைய வச்சு தூங்கிடுவாரு அப்புறம் பிடிக்க முடியாது வாங்க சார் வாங்க வெள்ள போட்டு வேணுமா இங்க வாங்கிருப்பா கிலோ 20 ரூபாய் 20 ரூபாய் வெள்ள போட்டு வீட்டுல வச்சிட்டு சொல்லு இங்க எல்லாம் எடுத்துட்டு வரல ஆமா வீட்டுல வீட்டுக்கு கரண்ட் கலர் வெட்டி போடணும் சொல்லு பூனைகிட்ட கூட கொடுப்பேன் வரவேற்பு வருக வருக வருவரை மான்குடி தேடுவாங்க இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணங்கள் வச்சுருக்கீங்கன்னா முடிஞ்சால் எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய காத்திருக்கோம் சொல்லுங்க பாபு கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு மண் தோன்றி மூத்த குடி பிறந்த தமிழ் தமிழினும் தமிழ் வளர்ந்ததை சார்ந்த வந்தாரை வருகிறவரோடு உசரிக்கும் வாய்ப்பு தவறாதீர்கள் இசை நாடகம் எனும் முத்தமிழுக்கு முதலிடமான குருந்தி கொற்றவன் வளர்த்த கோமகளே என்பதை தந்தையுடன் நான் இருக்கும்படி வெள்ளிமலை என் தந்தை சிவுவிடன் தாய் பரது வெளிச்சி அண்ணன் கணேசி வேடன் என்று காலை கலந்து காலை கடனை முடித்துக் கொண்டு அப்படி கிளம்பி அதை ஆசி பெற்று தந்தை கட்டைக்கு கண்டில் ஒரு மானை கொண்டில் அதன் மீது காதல் கணவனுக்கு மனமில்லை கையால் பிடிக்க அவா அதன் விளைவாக மானருக்கு நான் செல்ல மான் வெறுந்தோடு தெளிப்பட்டது அதனால் மாமின்னி நானோட நானோடு மானோடு மானோடு நானோடு இப்படியாக மான் சரி இந்த மனத்துக்கு வந்து வந்து விட்டது தங்கள் அண்ணனோ மானை உள்ளுவிட்டு என்று தடுத்து விட்டார் அந்த மானை அந்த அண்ண மானை என் மனம் கவர்ந்த மானை இருப்பவங்க அப்படி வந்தாள் நலமாகும் சீக்கிரம் சொல்லு நயமாகும் என்பதை நலம் விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய மானை நான் எப்படி துரத்தி வந்தேன் என்பதை கூறுகிறேன் நன்றாக கேளுங்கள் சொல்லுங்கள் சந்தேக நிறைவோடு ஓடு இது காணில் தினை காக்கும் செந்தமின் குளமாதி நீ இங்கு வந்த என் மலை மானை தா
உங்களுக்கு தான் தெரியும் எங்க மேடு பள்ளம் எங்க மேடு எங்க பள்ளம் இருக்கு எங்க தாவர் இருக்கு எங்க உயரமான இடம் அப்படினு உங்களுக்கு தான் தெரியும் நீங்க சொந்தக்காரன் நான் நினைக்கிறேன் நீங்க தானே அப்ப ஏன் இடத்தை பத்தி எனக்கு தான தெரியும் அதுக்குல ஏம்டு பேர் பாருங்க ஆமா உங்க ஊட்டுல ஏம்டு பேர் பாருங்க ஐயோ என்ன மொட்டை மொட்டையா சொல்லி தெரியே இல்லங்க என்ன ஊட்டுக்குள்ள உங்க ஊட்டுக்கு போயிருக்கீங்க ஆமா உங்களுடைய இடத்துக்குள்ள என்னுடைய மான்குட்டி பேர் இல்ல அந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு சொந்தமான மான்குட்டி பேர் அதான் சொல்றேன் பேர் சொல்லி சொல்லுங்க உங்க ஊட்டுல ஏம்டு பேர் இல்ல இல்லங்க தெரியும் எப்பவுமே பொய் சொல்ல முடியாது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமானே உங்களுக்கு பட்டமே கொடுத்துடலாம் ஆனா இவ்வளவு பிராடு பேச மாட்டேன் பொய் இதுக்காக வேண்டி இதுக்கு இவ்வளவு பிராடு பொய் பேச இதுதாங்க உலகம் அதுல அடங்குது ஓ உண்மையும் பொய்யும் விளங்குது என்னுடைய வேலையா வந்திருக்கேன் என் வேலையை நான் கேக்குறேன் வேறு வருதானே பெரிய பட்டு மெத்தே விரிக்கிறது கேளுங்க சாதாரண மான்குட்டியா இது கொண்டு கட்டுத்துறையில கட்டி போறது கிடையாது ஒரு பெரிய பட்டு மெத்தே விரிக்கிறது அதுல வாசனையான பூக்கள் அதிகமா இருக்கக்கூடியது சரி தூவி விட்டு முதல்ல இந்த குட்டி அதுல படுக்க போடுறது குட்டி படுத்துக்குமோ பழத்தையும் அரவணைச்சு சிறப்பு குட்டி கொண்டு அரவணை கட்டத்துல கட்டி போடுறது இல்ல அப்படியா ஆமா இல்ல நீங்க பொய் சொல்றீங்க பொய்ய பேசலங்க பொய்க்குள்ள ஒரு உண்மை இருக்கு ஆமா உண்மைக்குள்ள ஒரு பொய் இருக்கு ஆனா இப்படி எல்லாம் ஒரு பிராடு பேசி இந்த மான் குட்டியை பிடிக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு வந்திருக்கு இல்ல குறிப்பிட தன்மை கொஞ்ச நாட்டு மக்களுக்கு இருக்கு நான் கேள்விப்பட்டேன் ஆனா அந்த உலகத்துல குறிப்பிட தன்மை யாருக்கு இருந்தது அப்படின்னா மகாபாரதத்துல ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இருந்தது சகா தேவனுடைய சொல்ல அப்படி ஒண்ணு இருந்தது அதே சாஸ்திரத்தில் சேர்ந்தவன் ஆமா என்ன பாண்டவர்கள் கௌரவர்கள் சொல்றோம் தர்ம பீம அர்ஜுன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்த முறையாக கொடுத்தது யாருன்னு யாரு சொல்லுவீங்க வில்வித்தை திருணாச்சாரியர் அதுக்கு முன்பாக கிருபாச்சாரியா சரி புளிதா கத்து கொடுக்காரு சரி அப்ப புளிதா யாராருக்கு என்னென்ன வித்து தெரியுமோ இதை கத்து கொடுத்தாச்சு சரி நாளைக்கு காலையில அரங்கட்டு பண்ணணும் சரி இந்த அரங்கட்டு மேடையில யாரு ஒருத்தர் தவறா பயன்படுத்தினாலும் யார தேரும் குருவதான் சேரும் என்னடா குருநாதர் இப்படி குரு வச்சு கல்வியை கத்து கொடுக்க இப்படிதான் சொல்லி கொடுக்கறதா அப்படின்னு குருநாதர் சொல்லுவாங்க என்னத்தையா அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு அடிப்படையே தெரியலையே அப்படின்னு கேட்பாங்கல்ல குருநாதர் சரியா இருந்தா மாணவன் சரியா இருந்தா அவர் கேக்குறாரு சரி கேட்ட உடனே அப்ப நீங்க எல்லாத்தையும் நாளைக்கு காலையில அரங்கட்டு பண்ணணும் அரங்கேட்டு மேடையில யாராவது ஒருத்தர் தவறு பண்ணிட கூடாதுன்னு சொல்லி அன்று அஞ்சு பொழுதுல ஒரு மலை அடிவாரத்தை கூட்டிட்டு போறாரு பாண்டவர்களையும் கௌரவர்களையும் சரி 105 பேரையும் கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மூத்தவை யாரா நீங்க யார சொல்லுவீங்க துரியோதனே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மூத்தவை யாருன்னா தர்மன் தர்மன் சரி அவனுக்கு முன்பாக கர்ணன் அவன் சேர மாட்டான் அது அவனை சேர்க்கல ஆமா அப்ப தர்மன் முதல்ல கூப்பிடுறாரு சரி தர்மா இங்க வாடா அப்படின்னு சொல்லுங்க ஒரு பேர் பணி நடிக்கிறான் அப்ப துரோணாச்சாரியர் கேட்கிறாரு இந்த மாதிரி ஒரு மரத்தை காமிச்சு தர்மா அதோ பார் மரம் தெரிகிறது மரத்தில் கிளி தெரிகிறது கிளைகள் கிளி தெரிகிறது உனக்கு என்னடா தர்மா தெரியுதுன்னு கேட்கிறாரு சரி அப்ப மரத்தை பார்த்துட்டு சுவாமி எனக்கு மரமும் தெரியுது மரத்தில் உள்ள கிளையும் தெரியுது கிளையில் உள்ள கிளியும் தெரியுது அறிவாளி அடுத்து கௌரவர்களை மொத்தம் யாரு
அவன் தான் துரியோதனன் அதோ பர மரம் தெரிகிறது மரத்தில் கிளி தெரிகிறது கிளையில் கிளி தெரிகிறது உனக்கு என்னடா தெரியுது அர்ஜுனா அப்படினே துரோணத்தரையர் கேக்குறார் சரி அப்ப மேலங்களை பார்த்துட்டு சுவாமி எனக்கு மரமும் தெரியல மரத்தில் உள்ள கிளையும் தெரியல கிளையில் உள்ள கிளியும் தெரியலங்கறா அப்பதான் எல்லாம் தெரியுதுன்னு சொன்னாங்க இப்ப ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றேன் அவன் 100 பேர் தெரியுதுங்கறான் இவன் 4 பேர் தெரியுதுங்கறான் சரி என்ன உனக்கு ஒண்ணுமே தெரியலையா எதுவுமே தெரியலங்கறான் உனக்கு என்னடா தெரியுதுன்னு கேட்டாரு அப்பதான் துரியோதனை சந்தோஷப்பட்டானா ஆஹா நம்ம 100 பேர் தெரிஞ்சிருக்கோம் இவன் ஒண்ணு 4 பேர் தெரிஞ்சிருக்காங்க இவன் ஒரு ஆளு மட்டும் தெரியலங்கறா குருவுடைய சாவத்தை வாங்க போறான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டானாம் மற்றவர் வாழ பொறுக்கலங்கிறது அப்பவே நடந்துருக்கு இல்லங்க ஒருத்தர் வேறு அடுத்தவே துன்பப்படும் போது இவன் சந்தோஷப்படுவான் ஆனா அந்த துன்பம் நமக்கு திரும்ப தெரியலையா அவன் இருக்கையிலே எனக்கு தெரியல முதல்ல இந்த மாதிரி பண்ணுவேன் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க அப்ப அடுத்தவங்களுடைய கஷ்டத்துல நிறைய ஆட்கள் இருக்காங்க அப்ப துரியோதனன் சந்தோஷப்படுறாங்க அப்பதான் இவர் மறுபடியும் கோமா கேக்குறாரு ஏன்னா உனக்கு என்னடா தெரியுது அப்படின்றாரு அப்பதான் அடுத்து பார்த்து அதாவது குருநாதரே மரமும் தெரியல கிளியும் தெரியல கிளியும் தெரியல கிளியுடைய கழுத்து மட்டும் தெரிகிறது அப்படின்னா மகாபாரதத்துல குறிப்பறியின் தம்பி அவனுக்கு இருந்தது குருநாதர் இதத்தான் சொல்ல போறாரு அப்படிங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டான்னா அதுக்கு முன்பாகவே அதை உபயோகப்படுத்திடுவான அப்படி உள்ள தன்மை அவனுக்கு இருந்தது அப்படிதான் விஜயன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்று சொல்லி